நாச்சியார் படத்தோட ரிவ்யூ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலா சார் படங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவருடைய ஸ்டைலில் இருக்க படங்களை பார்த்து பார்த்து ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கலாம். படத்தோட டைட்டில் கார்டில் வர மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து விரும்பாணி படங்களில் கேட்ட மாதிரியே இருக்குது. ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சாயல் வந்து இருந்துட்டு இருந்துக்கலாம். ஜோதிகா போலீஸ் ட்ரெஸ் போட்டு நடந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூர்யாவே வந்து லேடி கட்ட போட்டு நடந்துற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே இம்பாக்டாக பண்ணியிருக்காங்க. நாச்சியாருங்கிற கேரக்டர் வந்து அவங்கள தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து ஒரு டான்ஸ்க்கு ஒரு ஹீரோயினாக வந்து பார்த்துருப்போம். ஆனால் முத முறை வந்து ராவாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்பவே கம்மியான போஸ்டர் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்க நடத்தி கொண்டு போறாங்க. கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து போஸ்டர்ல வந்து ஜோதிகா வந்து ரொம்பவே ராவா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அந்த பாலசர படங்கள் இருக்கும்போது இவர் ரொம்ப ப்ரூட்டலா ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரெண்டு மணி நேரமே படம் ஃபுல்லாகவே வந்து ஜோதிகா வந்து அந்த கேரக்டர் பிளே பண்ண விதம் தான். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் வசனங்கள் வந்து ரொம்பவே அசால்ட்டா பேசியிருந்தாலுமே வந்து ஜோதிகா வந்து படம் ஃபுல்லாகவே ஸ்கோர் பண்றாங்க. ஜிவி பிரகாஷ் ப்ரோ சூப்பர். ஜிவி பிரகாஷ் இதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருந்தாலுமே அவர் நடித்த முதல் படமாக வந்து நாச்சியார் இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போஸ்டர் வரும். அதில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஒரு சென்னையில் வாழ்ற சின்ன பையனா சென்னை ஸ்லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டெலிவரி பண்ணிக்கிற டைலாக்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முன்னாடி வந்து பல எமோஷன் பாட்டில் வந்து ரொம்பவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவர் நடிப்பு நல்லாவே வெளியே தெரியுது. செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிவியோட போஸ்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் வந்து நம்மளுமே அள வைக்கிறாரு. கிளைமேக்ஸில் அழுது அவர் மட்டும் இல்லை நம்மளும் தான். ஜிவிக்கு பேரை வந்து பார்த்தீங்கன்னா இவானா அப்படின்னு ஒரு ஹீரோயின் வந்து டெபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செல்ஃபில் வந்து அவார்டு வாங்கறதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவனோட கேரக்டர் வந்து அவ்வளவு இம்பாக்டா எல்லாத்தையுமே வந்து படம் ரன்னாக வந்து நம்ம அந்த படத்தோட கதையோட வந்து ரொம்ப ஒன்றி போறனால கிளைமேக்ஸ்ல வந்து அந்த கேரக்டரோட பவர் வந்து நமக்கு ரொம்பவே தாக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் அவங்க பிளே பண்ண விதம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே ஏழ்மையா ஒரு சின்ன பொண்ணா நடிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனை வந்து அவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு தருது அதை வந்து அவங்க எப்படி சர்வே பண்ணிருக்காங்க. சோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லவ் போர்ஷன்ஸ்ல வந்து ஒரு குழந்தை தன்மை பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜீவியோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு அந்த இடத்துல. பொதுவாக பாலாசார் படங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோட மற்ற கேரக்டருக்கு வந்து ரொம்பவே இம்பாக்ட் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துலையுமே வந்து ஹீரோ இவங்க தான் ஹீரோயின் இவங்க தான் சொல்லி யாருமே பிரிக்கல. எல்லாருமே வந்து லீட் ரோல்ஸ் தான் அந்த மூணு பேருமே. அவங்க மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ்ல வந்து ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் ஜோதியா கூட அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுற விதம் அப்புறம் அவர் பேசுகிற விதம் எல்லாமே வந்து ரியல் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருக்கு. படத்தோட இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் தான். படத்தில் வந்து ரொம்பவுமே சூப்பராக டைலாக்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலையுமே பதிஞ்சிருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ப்ளஸ் நார்த்திகம் இருக்கு இல்லையா, ரெண்டுமே டைலாக்ஸ் மூலமே ரொம்பவே கையாண்டுருக்காரு நம்ம பாலா சார். படத்தில் இளையராஜா சாரோட மியூசிக் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது எங்க இருக்குன்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தாலுமே மற்ற இடங்களில் வந்து அவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கல. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலரில் நம்ம பார்த்த அந்த ஃபீலிங் கூட படத்தில் வரல. ஒருவேளை மியூசிக் ஒன்று வந்து இம்பாக்டாக போட்டிருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் நல்லா கன்வே ஆயிருக்கும். படத்தில் காமெடிக்கும் தனியாக யாருமே இல்லாதனால மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைலாக்ஸ்ல வந்து காமெடி டெலிவரி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஜிவி பிரகாஷ்மே அதான் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் முஸ்லீம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்கும். அங்கே ஒரு வேலைக்கு போவார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு பிரியாணி பாக்கெட் வந்து வீட்டுக்கு கொண்டு போனான்னு வாங்குவார். அப்போ ஒருத்தர் வந்து இதெல்லாம் அவனை கொடுக்க முடியாது முதல்ல வெளியே போட அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஃபீலிங்கை வந்து ரொம்பவே சூப்பராக கன்வே பண்ணியிருப்பார் ஜிவி பிரகாஷ். ப்ரோ உண்மையிலே சொல்லலாம் இந்த மாதிரி படங்களை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஆக்டிங்கில் உங்களுக்கு இன்னும் பெரிய இடம் காத்திருக்கு. ஸோ ஓவரால் படம் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா படத்தோட ரன்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 50 நிமிஷம். ஸோ அங்கேயே வந்து படம் ஜெயிச்சிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படத்தில் சுத்தமாக போரே அடிக்காது, ரொம்ப ஸ்பீடாகவே போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலா சாரோட படத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும். ஏன்னா அது பாலா சார் படம் இல்லை, ஆனால் அந்த படம் ஓடிடும். வீடாக்கிஸ் சப்ஸ்கிரைப் ஐ மணிக்குண்டு. இந்த மாதிரி எங்கள் பேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மணிக்குண்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.